செயலிகள் மூலம் நடக்கும் பண மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற மோசடிகளில் இருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் வல்லுநர் கார்த்திகேயன் அறிவுறுத்தியுள்ளார். இந்த மாதிரி ஆளுங்க டார்கெட் பண்ணுறது யார் அப்படின்னா பாமர மக்கள் தான். ஸோ ஒரு பாமர மக்கள் என்னவா நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஒன்று இருந்தாலே அது ஒரு ட்ரஸ்டட் கம்பெனின்னு நினச்சிப்பாங்க. அடுத்தது அந்த கம்பெனி வந்து ஒரு ஜிஎஸ்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒன்று வந்து ரெகனைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு கம்பெனியாக நினச்சிக்கிறாங்க. பட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் அது ஜெனியூன் கம்பெனியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவங்க ஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை ஃபைலிங்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்து தான் ஒரு கம்பெனி ஜெனியூனாக ஃபேக்கா அப்படின்றது தெரியும். மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னும் லைக் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஜிஎஸ்டி இருக்காங்கன்றது செகண்டரி தான், பட் இந்த மாதிரி யார் நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்கன்றது தான் வந்து நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா ஜஸ்ட் வந்து 1 லட்சரூபா கொடுத்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரே வருஷத்தில் வந்து 3 லட்சரூபா கொடுக்குற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம், இல்லை 10 லட்சரூபா கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் சொன்னாலே அதுலேயே நம்ம வந்து நம்ப ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி வந்து போலியான ஆசைகள் யாராவது காமிச்சாங்க அப்படின்னா மக்கள் ஏமாறாமல் இருங்க. அதே மாதிரி சப்போஸ் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1930 அப்படின்ற ஒரு நம்பருக்கு கால் பண்ணி எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் கட்டினீங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை இமீடியட்டாக ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கேஸ் ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ரெக்கவரி அந்த அமௌண்ட் ரெக்கவரி பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு.